கைஸ் ஈரோட்லயே இதான் பெரிய மண்டபம் சோ ஒரே நேரத்துல 5000 பேர் கூட உட்கார கூடிய ஒரு மண்டபம் மண்டபம் பேர் பாத்தீங்கன்னா ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சோ நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக ஈரோடு வந்திருக்கேன் சோ ஈரோட்ல எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா பிளாட்டினம் ஹால் சோ ஈரோட்லயே பெரிய மண்டபம் இதுதானா பாட் ரெண்டு பிரிவாக பிரிச்சிருக்காங்க அதாவது ஏ பிரிவில் பார்த்திங்க அப்படின்னா 5000 பேர் கூட உட்காரலாம் பி பிரிவில் 2000 பேர் 2500 பேர் தான் உட்கார முடியும் ஸோ கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அந்த 5000 பேர் உட்கார்றது வந்து கொடுக்க மாட்டாங்க அதனால் இந்த 2000 பேர் 2500 பேர் சொன்னேன்ல அந்த ஹால் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட இன்னரு அவுட்ரு எல்லாத்தையும் காட்டுறேன் வாங்க பார்ப்போம் வீடியோ கொடுக்கலாம் ஸோ காய்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ பிளாக்கு ஸோ அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இது பி பிளாக்கு இந்த பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் 5000 பேர் கூட உட்காரலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் 2000 பேர் 2500 பேர் உட்காரலாம் ஸோ கவர்மெண்ட்டு வந்து கொரோனா இஷ்யூஸ்னால வந்து இது வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நம்ம வந்து இது புக் பண்ணியிருக்காங்க ரிலேஷன் வித் மேரேஜுக்காக ஸோ வாங்க முடிஞ்சால் நான் அதையும் ஷூட் பண்ண பார்க்குறேன் ஃபஸ்ட்டு இதுக்கு போகலாம் வாங்க பிக்கு போகலாம் டெக்கரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதில் ரெண்டு டோர் இருக்கு நம்ம வந்து ஒரு வழி இங்கே ஒரு வழி இருக்கு பாருங்க இங்கே ஒரு வழி இருக்கு ஸோ அது ஒரு வழி இருக்கு மொத்தம் மூணு வழி இருக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து இங்கே லேடிஸ்லாம் உட்காந்துக்கலாம் அங்கே ஜென்ஸ் உட்காந்துப்பாங்க இந்த இடத்துல பெருசாக ஒரு டிவி வச்சுருக்காங்க நாளைக்கு அங்கே நடக்கிறத இங்கே பார்க்கலாம் இதில் பார்க்கலாம் இவ்வளோனா நம்ம பார்த்தது வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற ஹாலு ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து டைனிங் ஹால் பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாக தான் டைனிங் ஹாலு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுருவாங்க காலையில் இது பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுருவாங்க அந்த லாஸ்ட்டில் தான் சமையல் செய்கிற இடம் அது ஸ்டோர் ரூமு ஸோ இந்த இடத்த வந்து ரெண்டு பார்ட்டாக பிரித்து இது கேர்ள்ஸுக்கு இல்லை இது பாய்ஸுக்கு அப்படின்ற மாதிரி பிரிச்சுருவாங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னு தெரியலை ஹால் ஏ பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட கேட்டேன் ஸோ ஓனர் வந்து லைட் போட்டு வரேன்னு சொல்லி லைட் போட்டுட்ருக்காங்க நான் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி செம்மையாக இருக்குது ஸோ எல்லா லைட்டும் போட்டோன்னு நம்ம உள்ளே போகலாம் ஸோ இதான் காய்ஸ் ஹால் ஏ ஸோ பார்த்தீங்கன்னா அட்ட டயத்தில் 5000 பேர் கூட உட்காரலாமா இந்த ஹாலில் இதை பார்த்தீங்கன்னா காலையில் எடுக்க முடியாது அதனால் இப்போ நைட்டே வந்து உள்ளே லைட் போட சொல்லியிருக்கேன் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் திறந்து உள்ள அதனால் நமக்கு சைட்லேருந்து திறந்து விட்ருக்காங்க
காலியே எப்படி இருக்குன்ட்டு வேறு லெவலில் இருக்குது. செம்ம பெருசு, பயங்கரமாக இருக்குது. அந்த ஈரோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 5000 பேர் கூட உட்காரலாம் அந்த ஹால் தான் இது. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏசி. ஸோ ஒரு கொரோனா இஷ்யூஸ்னால கவர்மெண்ட்டில் பர்மிஷன் கொடுக்கலையாம் 5000 பேர் உட்காருது இது கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால தான் அந்த மண்டபம் நம்ம கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெக்கரேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ நாளைக்கு ஃபுல்ஃபில் ஆகிட்டு நான் வீடியோ எடுப்பேன். ஸோ அதையும் சேர்த்து நான் போடுவேன் இந்த வீடியோவில், பாருங்கள். ஓகே கைஸ், நாளைக்கு பார்ப்போம். குட் மார்னிங் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வந்த டயர்டில் பார்த்தீங்கன்னா செம தூக்கம். மணி இப்போ வந்து ஒரு 8 மணி ஆகுது. நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்புனேன். கிளம்பும் போது 7 மணி கிளம்பணும். கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்போ தான் மண்டபத்துக்கு வந்தேன். ஸோ பார்த்துருப்பீங்க மண்டபம் வாசல்லேருந்து எடுத்திருப்பேன். ரொம்ப பெரிய மண்டபம். இங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக காரில் வந்தேன், என்ட்ரன்ஸில் இறங்கிட்டு காலையில் சின்ன வாக்கு மாதிரி நடந்து போயிட்டுருக்கேன். போய் பார்க்கலாம் டெக்கரேஷன்லாம் வந்து எவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்கு, எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கைஸ் இப்போது உள்ளே பார்த்துருப்பீங்க, இன்னும் டெக்கரேஷன் ஃபுல்லாக முடியல. ஸோ ஃபைனல் டச்சாக வந்து ஃபால்ஸ் மாதிரி ஏதோ பண்ண போகிறாங்களா, இன்னும் வரலன்னு சொல்லி சொன்னாங்க. ஈரோட்லேயே கொஞ்சம் ஃபேமஸான டெக்கரேஷன்ஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஈரோட்டில் இருக்கிறவங்க தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மண்டபம் ரொம்ப 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 பெரிய மண்டபம். ஃப்ரண்ட்டில் மட்டும் ஷூட் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேக்லேயும் அதே மாதிரி இடம் வச்சுருக்காங்க. ஸோ மண்டபம்
ப்ளஸ் வந்து சமைக்கிறதுக்குன்னு தனியாக இடம் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய மண்டபம் கைஸ் ஈரோட்லேயே இது. நான் இப்போ தான் சொன்னாங்க எனக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது ஷூட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க காட்டுங்கன்னு சொல்லி காமிக்க சொன்ன வந்து காமிச்சாங்க. பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இப்போ கட்டினது தான், ஷெட் மாதிரி போட்டு பெரிய ஹால். அதாவது அங்கே இடம் பத்தலை, எனக்கு 10,000 பேருக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதையும் சேர்த்து கொடுப்பாங்க. நல்ல ஒரு வசதியோடு இருக்குது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கிளம்பி வந்தாச்சு. ஸோ சானிடைசர் கொடுத்து தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறதுக்கு லேடிஸ் சைடு போகிறோம். வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். உள்ளே ஃபுல்லாக போக முடியுமான்னு தெரில, ஏன்னா லேடிஸ் இருப்பாங்க. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவு காட்டுறேன். வாங்க கைஸ் உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ வரவங்களுக்கு வெல்கம் பண்ணிவிட்டு, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ போகிறது பார்த்திங்கன்னா ஜென்ஸ் சைடு, லேடிஸ் சைடு அந்த பக்கம் ஃபுல்லாக உட்காந்துருந்தனால போக முடியல. அதனால் இப்போது ஜென்ஸ் சைடு காட்டுறாங்க. இதுதான் கைஸ் வாட்டர் ஃபால்ஸ், நடுவில் தெரியுதா? இதுதான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண டெக்கரேஷன்ஸ். மாப்பிள்ளை மட்டும் தனியாக உட்காந்துருக்கார் மண்டபத்தில், சாரி ஸ்டேஜில். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஓனர் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பர் டைப்பு. எது வேணும்னு கேட்டாலும் உடனே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து இத்தனை மணிக்கு நாங்கள் நமாஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ, ஓகே நீங்கள் இங்கே படிச்சுக்கோங்கன்னு சொல்லி இடம் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதோட வீடியோ கூட நான் போடுறேன் பாருங்கள். நம்ம எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் நான் உங்களுக்கு இது பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன்னு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. என்னடா இது கண்ணில் அப்படின்லாம் கேட்காதீங்க. சுருமா போட்டிருக்கேன், ஸோ அதனால தான் மையில் சுருமா போட்டிருக்கேன் கைஸ். சுருமா கைஸ் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க மண்டபத்தை, ஓரளவு காமிச்சிருப்பேன் என்னால் முடிஞ்ச அளவு. இந்த மண்டபம் ஈரோடில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட நம்பர் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸ் பண்ணவங்களோட நம்பரும் நான் கீழே கொடுக்குறேன். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க, பக்காவாக இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோ பார்க்குறேன் கைஸ், பை.